Hi friends, welcome to Annams Recipes. இன்னைக்கு மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 3 ஏலக்காய், ஒரு 6 மிளகு, 3 கிராம்பு, சின்ன சின்ன பீசஸா கொஞ்சம் பட்டை, அப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சிக்கு பதிலாக நீங்க சுக்கு இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஜாதிக்காய். இவ்வளவும் போட போறதில்ல, நம்ம டீ கொதிக்கிறச்ச இதுல கொஞ்சோண்டு துருவி போட்டா போதும், அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு. நான் இந்த மசாலா பவுடர் வந்து நிறைய அரைச்சு நம்ம எப்படி வீட்டில் வச்சுக்கிட்டு டீ வேணுங்கிறச்ச போடலாம் அப்படிங்கிறது நான் மசாலா டீ பவுடர் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணும்னா அதை பார்த்து நிறைய அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் போட்டு இதில் இடிக்கணும். இது வந்து நம்ம இப்ப ஃப்ரெஷ்ஷா பண்றோம். இந்த ஏலக்காவோட விதையெல்லாம் நல்லா இடிச்சிடணும், அப்பதான் வந்து டீ நல்லா வாசமா இருக்கும். இப்ப எல்லாம் இடிச்சாச்சு, இந்த அளவு இடிச்சா போதும். இதை அப்படியே எடுத்துக்கணும். அப்புறம் இந்த இஞ்சியும் இதில் போட்டு இடிச்சுக்கணும். எனக்கு நல்ல வாசம் வருது, ரொம்ப ஃபைனாக இடிக்க வேண்டாம், இந்த மாதிரி இடிச்சா போதும். இப்போ நான் 2 டம்ளர் டீ போட போகிறேன். இதுக்கு வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதில் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா எல்லாம் போட்டுக்கணும். இஞ்சி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கணும். இந்த ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சமாக துருவி விட்டா போதும். இந்த அளவு போதும். அப்புறம் டீ தூள், வந்து 2 டீஸ்பூன் போட போறேன். இது வந்து சின்ன டீஸ்பூன், அதனால 2 போடுறேன். நீங்க எந்த டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சீனி. சீனி கொதிக்கிறச்சியே போட்டாதான் நல்லா இருக்கும், டிகாக்ஷனும் நல்லா இருக்கும். இந்த டீக்கு தேவையான சீனி போட்டுடுறேன், அதாவது 2 கப்பு 4 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே நல்லா கொதிக்க விடணும். அடுப்பை குறைச்சி வச்சு கொதிக்க விடணும். ஹையில் வச்சிட்டோன்னா தண்ணியெலாம் வற்றி போயிடும். நீங்கள் பாருங்க, டிகாக்ஷன் நல்லா அப்படியே ப்ரௌனாக வருது. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இந்த போட்டிருக்கோம் இல்லையா மசாலா, அதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும். ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு போதும். இப்போ பாலை வந்து ஊற்றிடலாம். நான் வந்து 1 டம்ளர் பால் ஊற்றுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமா அதை பார்த்து நீங்கள் வேணுங்கிற அளவு பால் ஊற்றிக்கலாம். இது வந்து மீடியமாக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இதை வந்து அப்படியே நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா பொங்கி வர்ற மாதிரி வருது பாருங்க. இப்போ வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வைக்கணும். இப்போ இன்னொரு தடவை பொங்கி வருது. இப்போ வந்து நல்லா எல்லா எக்ஸ்ட்ராக்டும் டீயில் இறங்கிருச்சு. இப்போ வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ டீயை வந்து வடிகட்டிக்கலாம். நல்ல வாசம் எனக்கே இங்கே அடிக்குது. இதை வந்து நல்லா ஆற்றிக்கணும். நல்லா ஆத்தினா நொர வரும்.
இப்ப மசாலா டீ ரெடி பண்ணிட்டோம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you